இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவையில் கடந்த மாதம் முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இன்று கோவையில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனால் அத்தியாவசிய தேவையின்றி மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க கோவை கலெக்டர் கிராந்திகுமார் அறிவுறுத்தியுள்ளார். அவரது அறிக்கை. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. வரும் நாட்களில் கோயம்புத்தூரில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையமும் ஏற்கனவே எச்சரித்துள்ளது. எனவே மக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்ல வேண்டாம். வெயிலின் தாக்கத்தால் உடல் பாதிக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் கோவை கலெக்டர் வேண்டுகோள் விடுத்துள்ளாா்.